அதிகபட்சம் 9, 9:05, 9:10 முயற்சி எடுக்கிறோம் ரெகுலர் கிளண்டர்லாம். 81 வயதில் தனது வாழ்க்கையை முடித்துவிட்டு காலமும் கடவுளும் கைகோர்த்து அழைத்து சென்ற மரியாதைக்குரிய டெல்லி கணேஷ் சார் அவர்கள் நினைவாக நம்ம எல்லாரும் ஒரு நிமிஷம் எழுந்திருச்சிங்கன்னு ஆசை. இது வேற ஒரு மேடையாக இருந்தால் செயற்கையாக கைத்தட்டலுக்காக செயற்கையாக புனைந்து பேசிடலாம். இதை அடி மனசுலேருந்து ஆத்மாவிலேருந்து பேசணும். கொஞ்சமாக பேசினா போதும், படம் கூடிய சீக்கிரம் தயாரிப்பாளர் சொல்லுவாங்க, அந்த ரிலீஸ் தேதியை தம்பி சொல்லுவார். அதனால் இது நான் சொல்ல ஆசைப்பட்டதை மரியாதைக்குரிய ராஜகோபால் சார் சொல்லிட்டாங்க. 3 தினங்களுக்கு முன்பு ஒரு பாரம்பரியம் உள்ள ஒரு யூனிவர்சிட்டியில் அர்ஜுன் சாருக்கு டாக்டர் பட்டம் கொடுத்தாங்கன்றது ஒரு அற்புதமான செய்தியை. நீண்ட இடைவெளிக்கு பிறகு ஃபீல் குட் டைரக்டர் சகோதரர் அதியமான் சார் மேடையில் இருப்பதெல்லாம் நான் பெருமையாக நினைக்கிறேன். எவ்வளவு பணம் சம்பாதிக்கும், எவ்வளவு வெற்றிகளை கொடுத்தோம், உழைப்பு ஒன்று தான். ஸோ அதான் கஷ்டத்தை எவன் ஒருவனுக்கு கடவுள் அதிகமாக கொடுக்குறானோ ஆயுஷ் அவங்களுக்கு அதிகம் நடத்தும். அதை நிச்சயமாக நான் நம்புகிறேன். நீண்ட இடைவெளிக்கு பிறகு சக இயக்குநர்களை மேலே பார்ப்பது சந்தோஷம். அதெல்லாம் தாண்டி ஒரு 77 to 87 10 வருட காலம் இந்த பூமியில் ஆட்சி செய்த, ஒரு நாள் ஒரு மருந்துக்கு கூட சிறைக்கு போகாத வகையில் மிகப்பெரிய புரட்சித் தலைவர் புகழை மிகப்பெரிய ஒரு கவசமாக இருந்து காத்த ஆரம்பி ஐயா அவர்களுடைய அருமை மருமகன், சுய ஒழுக்க சிந்தனையாளர், நேர்மையின் உச்சம், எல்லாரும் சேர்ந்து வந்து அமர்ந்திருப்பதை போல சத்யஜோதி தியாகராஜன் ஐயா வந்து அமர்ந்திருப்பதை நான் நினைக்கிறேன். இங்கே எம்ஜிஆரும் நீங்களே, ஆர்எம் ஏற்பன் ஐயாவும் நீங்களே, எல்லோரும் நீங்களே, மகிழ்ச்சி ஐயா, எனது மகன் உமாபதி இயக்குநராக பரிமளிக்கக்கூடிய இந்த விழாவிலே நீங்கள் வந்து அமர்ந்திருப்பது, இவ்வளவு நேரம் அமர்ந்திருப்பது, நான் கூட நினைச்சேன் பேச்சுட்டோட நம்பியெல்லாம்னு. ஆனால் நீங்கள் ஆசைப்பட்டு அமர்ந்திருக்கிறீங்க, மறக்க மாட்டேங்க ஐயா. உங்களுடைய பொன்னான நேரம், ஒரு குடும்ப விழாவிலிருந்து வந்து உங்களுடைய அந்த பிள்ளையை ஆராதனை பண்ணுறீங்க, ஆசீர்வாதம் பண்ணுறீங்க, வாழ்க்கையில் எந்த நிதிஷம் மறக்க மாட்டேன், ரொம்ப மகிழ்ச்சிங்க ஐயா. அடுத்ததாக நான் ஃப்ளோவாக பேசுகிறதில்ல, தம்பி சுரேஷ் காமாட்சி. சுரேஷ் காமாட்சி வந்து இந்த கதையை தம்பி வெற்றிக்குமரன் சொன்னதை போல் ஒரே சந்திப்பு 2 மணி நேரம் படத்தை எப்படி ஓட்டி ஒரு சந்திப்பில் காமிச்ச, தம்பி அண்ணன் அடுத்து என்ன பண்ண போகிறீங்க நாப்பில்? திரும்பவும் சொல்லுகிறேன், இது சபைக்காக கிடையாது. இந்த கதை உருவானதற்கான காரணம், நான் சின்ன வயசில் என்னை விட வயதில் மூத்தவர்கள், என்னை விட இந்த பூமியை முதல்ல பார்த்தவர்கள், அவர்கள்ட்ட பார்த்த உடனே, அது குறிப்பாக கிழவிகளாக இருந்தால் கிழவனாக இருந்தால், 10-12 வயசில் அருகில் அமர்ந்து சுருங்கி போன தசையை தடைவிட்டு அவருடைய வாழ்க்கையை நான் கேட்பேன். தாத்தாவுக்கு உனக்கு எத்தனை மாதிரி சண்டை பிடிச்சி, ஃபர்ஸ்ட் நைட்டே நினச்சா, இல்லை கொஞ்சம் 5 நாள் செட்டு நினச்சா, சண்டை போட்டு பிரிஞ்சது போய் யார் முதல்ல போய் பேசுவாங்க அப்படியா? ஓஹோ, இப்படி அந்த மலரும் நினைவுகளை கிளறி விட்டு அப்படியே கொட்ட வச்சிருவோம். கட்ட 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 பேச்சு துணைக்கு ஆளாமல் இருக்கக்கூடிய பெரியவர்களிடம் பேசுகிற பொழுது அவர்கள் வாழ்ந்த வாழ்க்கையை வரிசைப்படுத்திடுவாங்க. ஸோ அது இளம் பிராயத்தில் எனக்கு ஒரு கருத்து, அதனால தான் வாய் திறந்தால் பேசக்கூடிய சக்தி இருந்ததுன்னா அந்த ஸ்டோரேஜ். அதற்கு பிறகு ஓரளவு இந்த திரை உலகம் எனக்கு ஒரு சிறிய பெயரை கொடுத்த பிறகு, சகோதரர் பிரபு சாலமன் மூலமாக ஒரு பெயர் எனக்கு கிடைத்த பிறகு, நான் என்னை பார்க்கக்கூடிய பெரிய தொழிலதிபர்களாக நான் அவுட் ஆஃப் சப்ஜெக்ட் பேசுகிற பொழுது, தத்துவம் பேசுகிற பொழுது, அப்படி மடை திறந்த விளம்பரம் உண்மையை கொட்டிடுறாங்க. அது தனுசு ராசி மீன இலக்கணம் போராடம் அதை நம்ப தான் தோணுது, எல்லாம் சொல்லிடுவாங்க. அப்படி நிறைய தொழிலதிபர்களுடைய கதையை நான் கேட்கிற பொழுது, ஒரு குறிப்பிட்ட ஒரு தொழிலதிபர், மனிதன் புனிதராக இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு ஆத்மா, அவருடைய நினைவுகள், அவர் வாழ்ந்த வாழ்க்கையை, அவர் ஒட்டுமொத்த ரகசியத்தையும் பச்சை குழந்தை போல இளநிக்கக்கூடிய தண்ணி போல அப்படியே கொட்டி தீர்த்தாரு. அது உள்ளுக்குள்ள இருந்தது. சரி, இது எப்பாவது வடிவப்படுத்தணுமே அப்படின்னு நினைக்கிறப்பொழுதுதான் எனது தாய் எனக்கு கொடுக்கவில்லை. ஆனால் இன்னொரு தாய்க்கு பிறந்து எனக்கு தம்பியாக இருந்து என்னை தாங்கி பிடித்துக் கொண்டிருக்கக்கூடிய என் வாழ்க்கையினுடைய மிச்சம் உச்சம் எல்லாமே சந்தகணி தான். அதை எல்லா இடத்துலையும் சொல்லுவேன். இந்த சினிமா என்னை எத்தனையோ புரட்டி எடுத்திருக்குது, என்னை பயன்படுத்துவார்கள், பயணம் செய்வார்கள், பயன்படுத்துவார்கள், பயணம் செய்வார்கள், பயன்படுத்துவார்கள், பயணத்தோடு இருப்பார்கள், என் பக்கத்திலும் இருப்பான் என்றால் என் நண்பர் தம்பி சம்தர்கனி தான். எனது ஒட்டுமொத்த உறவுகளும் இரத்த சொந்தம் ஒட்டுமொத்தமாக விட்டாலும் தம்பி வீட்டில் போனால் தனியாக சந்தோஷமாக பார்த்துக்கலாம். அதை விட்டு தான் என் வீட்டை மிரட்டிக்கிட்டே இருக்கேன் நான். ஏய், என் தம்பி இருக்கான்,
தம்பி கொஞ்சம் அப்படி மரியாதை ரைட்டாக டீ 7 மணிக்கு கொடுத்து 7:10 வந்தாலும் எனக்கு தால் போனப்பான் மேயரும். என்னடா 5 நாள் ஷூட்டிங் போல என்ன 7:10 வருது காஃபி? ஓ அப்போ தம்பி சமுத்திரக்கணிக்கு ஃபோனை போட்ட வேண்டியதான். வேற வழியில் ஒரு பிள்ளைய வச்சு தானே வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன். இப்போ அப்போ மோபலிக்கனா பெரியா தடி பிட்டு அங்கே போயிடுவாரு. இது என்னடா? ஸோ அந்த மாதிரி சமுத்திரக்கணி யார் படிப்பார்? ஒரு குணச்சித்திர நடிகன் நல்லா நடிப்பார், எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயங்கள் தான். விடோமய சித்தமே இந்த ஒரு கதையை எனக்கு அவர் படைத்து போற விட வார இடமெல்லாம் என்னை கொண்டாட வைக்கிற பொழுது எனது அன்னைக்கு சம்மதி சார் அர்ஜுன் சார் கூட சொன்னாங்க, என்ன நான் பெங்களூர்ல உட்காந்துட்டு இருக்கேன், ஏதோ ஒரு படம் பார்த்தாங்களே சார், அதான் சார் விடாத சித்தம். ஓ அப்ப தெரிஞ்சுக்கிட்டு பார்க்காம சார் பார்த்துட்டேன் என்று சொல்லிட்டாரு. விடோமய சித்தத்தை தம்பி சமுத்திரக்கணி படைக்காமல் கொடுக்காமல் இருந்திருந்தால் நிச்சயமாக இந்த கதையை வடிவப்படுத்திருக்க முடியாது, வாய்ப்பே கிடையாது. ஸோ எப்படி பார்த்தாலும் பிள்ளையார் சுழி 786 சிலுவை குறி 3 குறிகளும் சேர்ந்தாலும் கூட இந்த கதையினுடைய அடி நாதம் என்பது தம்பி சமுத்திரக்கணி என்னை வைத்து எழுதி அதை வெற்றி பிரபாவம் மாற்றி 22 காட்சி 19 நாட்கள் அவலமான ஒரு படத்தை வினோத சித்தம் என்று பார்த்தா கொடுத்துச்சு. அந்த தம்பி கொடுத்ததுக்கு பிறகுதான் எல்லா நேரத்திலையும் என்னுடைய பசிக்கு அடுத்தவங்களே சமைச்சு கொண்டு வருவாங்களா? இப்போ புண்டாட்டி ஊருக்கு போய் நான் தானே சமைக்கணும்? அதை போல எனக்கென்று எப்பொழுதுமே ஒரு கதை வரும் என்று நான் மற்றவர்களை எதிர்பார்க்க முடியாது. நாமளே சமைச்சு சாப்பிடுமே இந்த கதையை சமைத்தேன். நல்ல உணவை கொடுத்த பிறகு நானே சமைத்து அந்த உணவு, அந்த உணவை யாத்திராக கொண்டு ஷேர் பண்ணிக்கிறது பொழுது தம்பி சுரேஷ் அமைச்சி அவர்கிட்ட. ஸோ உருவானதற்கு முதல் காரணம் அவர், அது கதையானதுக்கு காரணம், அது காவியமானதுக்கு காரணம் என்பது தம்பி சுரேஷ் அமைச்சி தான் சொல்லுவேன். எல்லாமே நம்ம எல்லாருமே பிள்ளைகளுக்காக தான் வாழ்க்கோம். ஊடக சகோதரர்கள் சகோதரிகள் நீங்களாம் எல்லாமே நம்ம பிள்ளைகளுக்காக தான் வாழ்கிறோம். ஏன்னா அந்த பிள்ளைகள் எந்த பிள்ளையுமே நம்மளை கேட்டுப்பார்கள். நம்ம சந்தோஷமாக இருந்தோம், எப்போ சந்தோஷமாக இருந்தாலும் உருவான யாருக்கு தெரியும்? உன்னை நான் எதிர்பார்த்து வளர்த்துறேன், எதிர்பார்த்து இருக்கா வளர்க்குறேன், எதுக்கு எதிர்பார்த்து வளர்க்குறேன் யாரும் ஏய் பெற்றுட்டா வளர்த்த எதிர்பார்த்து வளர்த்து சொல்லப்படாது. 10 மாதம் அதையும் கூட நகைச்சுவைப்படுத்திருப்போம். என்ன 10 மாதம் உள்ளுக்குள்ள இருட்டு, ஒரு ஃபேன் இல்லை, ஒரு லைட் இல்லை, பரண்டு கொடுக்க பெஞ்ச் இல்லை, பேச்சு துறைக்கு ஆள் இல்லை, அதை கூட ரிஜிஸ்டர் பண்ணியிருப்போம். அதே போல் இந்த உலகத்தில் எதிர்பார்த்து எதுவும் கிடையாது. அவன் நம்ம கண்ணு முன்னால குழந்தைங்க ஸ்டடி ஆகிட்டாங்க அப்படின்னா அதுதான் இந்த பூமியில் நம்ம 50-60 வயசுலையோ 70 வயசுலையோ 80 வயசுலையோ கண் மூடுகிற பொழுது நமது குழந்தைகள் இந்த உலகத்தில் தனியாக இருக்கிறார்கள் திறனாக அந்த நம்பிக்கை இருந்துச்சுன்னா அந்த ஆத்மா அமைதி படைக்கிறது, அமைதியாக சொர்க்கத்துக்கு போகுது. ஐயையோ நடப்பி இந்த ஆள் போனால் எங்கே இருக்கானு தெரியலையே, ஐயையோ அந்த புண்ணு நான் இல்லைனா அப்படின்னா வாய் கோணிக்கு நரகம் தான். எவ்வளவு சொத்து இருந்தாலும் ஸோ அந்த வகையில் உயரத்தில் இருக்கக்கூடிய அனைவருமே துயரத்தில் தான் இருக்காங்க. நிறைய பேர் பார்க்குறவங்க எல்லா தொழிலும் அளவு நாங்கள் கம்பீரங்களா ஏழை அப்படி நம்ம சரியான ஐயா சூப்பரியா அப்படின்னு நிறையா 95% உயரத்தில் இருக்கக்கூடிய அனைவருமே அது அதிகார ரீதியாக இருந்தாலும் சரி பணம் படைத்து இருந்தாலும் சரி அவர்களுக்குள் மிகப்பெரிய ஒரு கொடுமையான உணர்வு தவிச்சு தக்கி தப்பி வெளியில் சொல்லாமல் அது என்னை பார்த்தவுடன் சொல்கிறாங்க. ஸோ இந்த கதை நிச்சயமாக உணர்த்தாது, உணர வைக்கும். உணர வைக்கக்கூடிய வகையில் இந்த கதையை வந்து நான் தான் டைரக்ட் பண்ண சொல்லிக்கிட்டு இருந்தேன். தம்பி சுரேஷாமிச்சு ஆசை மாதிரி போரு தம்பி சுரேஷ் பார்த்துச்சு, அண்ணே இன்னமே புகழ வாங்கினே ஃபஸ்ட்டு ஷார்ட் 2 பேரும் கம்பைன் டேரக்டர் போடணும்னு நினச்சிட்டு இருந்தோம். தம்பி ஒத்துக்க மாட்டேன்டான், உமா வந்து ஒத்துக்க மாட்டேன்டா, அப்பா நான் உங்களுக்கு அசோசியேட்டாக பண்ணி கொடுக்குறேன். ஆனால் ஃபஸ்ட்டு டே என்னடா நான் த்ரூட்டாக நினைக்கிறேன்டா, நான் ஆக்சிஜன் கிச்சனா மூஞ்சி கோடிடும்டா கொஞ்சம் நான் ஓய்வு எடுக்கிற அப்படியே 2 பேரும் நான் த்ரூட்டாக நினைக்க போகிறேன், தம்பி அண்ணன் நடிக்க போது உனக்கு என்ன பிரச்சனை இல்லைப்பா டைவெர்ட் ஆகக்கூடாது அப்படின்ற போது அப்போ சுப்பிரமணியபுரம் என்ற ஒரு படத்தினுடைய விஷயம், சுப்பிரமணியபுரம் என்ற படத்திலே தம்பி நீ என்னுடைய மகன்கிறதுக்காக யாரும் பார்க்க மாட்டாங்க, உன்னுடைய தனித்தன்மை என்ன இருக்குது அவன் தனித்தன்மை ப்ரூவ் பண்ணால் மட்டும்தான் அவன் மீது ஒரு பையா ஒரு 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 மரியாதை வரும். ஸோ அந்த வகையில் சுப்பிரமணியபுரம் என்ற படம் வந்து நினை அந்த படத்தில் அவர் தானே அப்போ டைரக்டர் அப்போ ஹீரோ வந்துட்டாங்க. அப்போ தனித்தன்மை பொறுப்புணுவதற்கான ஒரு விஷயம் இதையெல்லாம் தம்பி சுரேஷ் சாமாச்சி உள்வாங்கி அண்ணன் அழகாக பண்ணுது தம்பி நீங்கள் ஒத்துக்க மாட்டேங்கிறான் தம்பி, ஒரே நிமிஷத்தில் பேசி ஒர்க் அவுட் பண்ணி என்னை இயக்குநராக கொண்டு வந்திருக்காப்புல. அப்போ எனக்கு ஒரு மூத்த மகனோ அல்லது என்னை ஆளுமை கழிக்கக்கூடிய எனது அப்பாவோ இருந்திருந்தால் நான் சொல்வதை கூட என் பையன் கேட்க வேண்டிய அவசியம் கிடையாது, எங்கள் அப்பா சொன்னால் கேட்பாங்க. அதே போல் ஒரு தந்தை ஸ்தானத்திலிருந்து அவனை இயக்குநராகியிருக்காப்பா. ஆமாம், எங்கள் அப்பா இருந்திருந்தாருன்னா ஜெகநாதன் பிள்ளை இருந்திருந்தான்னு எதை செய்திருப்பாரோ அதை செய்திருங்கப்பா.
வாட் எவர் இட் இஸ் உன் வாழ்க்கையை நாங்கள் இரண்டாக கலந்துருப்போம், எவ்வளோ உயரத்துக்கு பாருங்க இன்னொரு சென்றாலும் உனக்கு கடமைப்பட்டவனு சொல்லிட்டான். நான் சொல்லாமல் இருந்து தான் சங்கட்டம், ரொம்ப மகிழ்ச்சி. ஸோ இந்த எல்லா தம்பிமார்களும் இந்த படத்தில் நடித்த அத்தனை நிறைய நிகழ்வுகள் இருக்குது, அதை நாங்கள் ஷேர் பண்ணிப்போம். ஆமாம், மீண்டும் மீண்டும் நான் சொன்னால் செயற்கையாக இருக்கும். இந்த படம் நிறைவாக வந்திருக்கு, எனக்கு பிடிச்சிருக்கு. ஆமாம், அது எனக்கு பிடிச்சிருக்குன்ற காரணத்தினால தான் இவ்வளோ நேரம் சிரித்தேன். பாருங்க முகம் நல்லாயிருக்கு. என் மனைவி வந்திருக்காங்க. ஆமாம், எனக்கு வந்து வாழ்க்கையில் ஏற்ற இறக்கம் எனக்கு இனிமேல் அவ்வளோதான். எங்கள் அம்மா இல்லை, எங்கள் அப்பா இல்லை, என் தாயாகவும் தந்தையாகவும் பார்க்கக்கூடிய மனைவி தன் மகன் எனக்காக வரல, அதை திரும்பி சொல்கிறேன். அர்ஜுன் சார் எனக்காக வரல, அதையும் சொல்லி பண்ணாங்க. ஆமாம், இதெல்லாம் நிறைய சொல்லி பண்ணாங்க. என் மனைவி எனக்காக வரலன்ற போது பிறனா உமாபதிக்காக தான், சிவமகனுக்காக தந்தையை தாய். அதே மாதிரி என் மகள் எந்த நிகழ்வுகளுக்குமே போனதில்லை, ஜஸ்ட் ஒரு கோல்டு மெடல் வாங்கின பிள்ளை. ஆமாம், அது உட்காந்துருக்கு. என் மகன் மருமகன் மேலே உட்காந்துருக்காரு, அந்த வாய்ப்பு கிடச்சிச்சு. அவரே ஒரு டிசைன் நடிக்க வச்சுக்கிட்டோம், ஒட்டு லாக் பண்ணி வச்சுருந்தோம்மாலையா. ஆமாம் ஆமாம், அதே மாதிரி எங்களுடைய இன்னொரு மகள், எங்கள் குடும்பத்துக்கு வந்த ஐஸ்வர்யம், பெரிய பெரிய கொடை, காலம் எங்களுக்கு கொடுத்த கொடை, ஒரு 6-7 மொழிகள் பேசக்கூடிய அளவுக்கு வல்லமை, புரட்சி தலைவர் ஜெயலலிதா அம்மாவுக்கு பிறகு பல மொழிகள் பேசக்கூடிய சீதா பயணம் என்ற ஒரு படத்தில் அவங்களுக்காக வச்சு மிக பிரமாண்டமான படப்பை, தனது மகளுக்காக ஒரு படைப்பை எடுத்திருக்காங்க அர்ஜுன் சார். ஆமாம், அவருடைய உடன் பிறந்த தங்கை அஞ்சனா பாப்பா வந்திருக்காங்க. இது ஒரு அற்புதமான குடும்ப விழா, அதை இன்னி பல வருடங்களாக பார்த்துருக்குறீங்க. என் அன்பு தம்பி சமத்திற்கு நீங்கள் 5:30 ஃப்ளைட் பிடிச்சி ஃபுல்லாக ஓடி வந்து உட்காந்துட்டுருக்கு. ரொம்ப மேலே சொல்கிற மாதிரி எல்லோருமே நல்லவர்கள் மாதிரி, நல்லவர்களெல்லாம் சேர்ந்து ஒரு காரியத்தை செய்கிறோம், அது நல்லதாகவே நடக்கும். அந்த நல்லதை உங்களோட மட்டும்தான் நாங்கள் செய்வோம். எனக்கு இனிமேல் ஒன்றும் பிரச்சனை கிடையாது, கனவு நிறையாக இருக்கிறது. இந்த இந்த சபையில் அவையில் அமைந்திருக்கக்கூடியவர்களுடைய துயரத்தில் ஷேர் பண்ணிக்கொண்ட நிறைய நாள் கனவு, இப்போ தான் மகளுக்கு கல்யாணம் ஆயிருக்கு. நான் வல்லமை கொண்டவனாக எனக்கு வந்து இருக்கிற பொழுது நிச்சயமாக அதை உங்களோட நான் ஷேர் பண்ணிப்பேன். ஏன்னா உலக இவ்வளோதான், எவனுக்கு எப்போ எதுன்னே தெரியாது. இந்த படம் நிச்சயமாக இந்த ராஜா கிளி கூண்டுக்குள்ளே இருந்துச்சு, இப்போ ஒரு அற்புதமான தருணத்தில் கூண்டு விட்டு வெளியில் வந்து பறக்குது. மறுபடி எங்கள் ஐயா சொன்ன மாதிரி தான் தங்க கிளியாக பவனி வர எல்லாம் இறைவனை பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். யாரையாவது விட்டுருந்தால் நிறைய மேடைகள் இருக்கு, அங்கே பேச போகிறோம், சேனல்னே விடாது. அதனால் யாராவது இப்போ விட்டுருந்தா பண்ணிக்கப்போ ஃபோன் போட்டு அழுகாதீங்களா, மகிழ்ச்சி. அப்புறம் என்னையும் நாயகனாக ஒத்துக்கிட்டு இந்த பாடல்களுக்கு நடிப்பதற்கு ஒத்துக்கிட்டு இந்த பொண்ணுங்களாம் இவருக்கா ஐயையோ இல்லை, சினிமா அப்படி இல்லை. இப்போ அதில் அனுபவம் தான், அந்த அனுபவங்களை வந்து உள்வாங்கிக்கிறது பெர்ஃபார்ம். என் மேலே எனக்கு நம்பிக்கை இருக்கா, நான் எப்படி ஒரு அளவுக்கு சாமிச்சாருக்கு எனக்கு என்ன பெரிய ஒரு 45 வயசாக வித்தியாசம். என் மீது உண்ட நம்பிக்கை அவருக்கு தந்தையாக நடித்தேன். அதே போல் எனக்கு அற்புதமான சகோதரி சொன்னாங்க ப்ரெஸ்ஸில், ராஜா இங்கே கிளிகள் எங்கே, ராஜா இங்கே கிளிகள் எங்கே, இன்னும் 2 கிளி இருக்குது, அந்த 2 கிளி வரல. ஆமாம், அந்த அந்த கிளிக்கு இறக்கம் வந்து கொஞ்சம் பறந்தாங்கிறது தெரியுது. ஸோ எல்லாம் இறைவனுக்கு நன்றி. உங்கள் அனைவருக்கும் 9 மணி வரைக்கும் இருக்கிறீங்க ஐயா நெல்லை சுந்தரராஜன் சார், ரொம்ப மகிழ்ச்சி. எல்லாருக்கும் நன்றி, எல்லாருக்கும் நன்றி.